3, 2, 1, GO! So hello guys, welcome to the video. இது உங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் இந்த நம்ம சேனல் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டினியூஸ் பண்ணல, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில பேர் கொஞ்சம் வர்றது லேட் ஆயிடுது. ஸோ அதனால் ஒழுங்காக ஃபார்மிட் ஆக மாட்டேங்குது, சில பேர் வரவே மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறாங்க, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல, இப்போ வந்து டியோ வந்து இது ஸ்குவாடாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போ டியோ டோர்னமெண்ட்லாம் ஸ்குவாட் டோர்னமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அது வந்து இப்போ திருப்பியும் கண்டினியூஸ் தான். ஸோ ஸ்டாப் இல்லை. ஸோ இங்கே பாருங்களேன், வேறு லெவல் ஃபிஸ்ட்டு வரும் பாருங்களேன். எமௌண்ட்லாம் போடக்கூடாது. பட் எமௌண்ட் போட்டால் 50 points மைனஸ். இதில் வந்து ரூல்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருப்பி சொல்கிறேன், பூயா எடுத்தால் 150 points, செகண்ட் ப்ளேஸில் பூயா எடுத்தால் 150, கில் எடுத்தால் 20, அவ்வளோதான். எமௌண்ட் போட்டால் -20. வேறு லெவல் ஹெட்டு, அதுவும் ஃப்ளூ ஹெட். இது இதில் எனக்கு சிரிப்பான விஷயமே அதுதான், ஃப்ளூ ஹெட்டு. சரி பரவாயில்ல, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஏய் விக்டோரி நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இல்லை, வேறு லெவலில் ஒரு நிறைய ஹெட்டு விழுதுன்னு சொல்ல முடியாது. பட் இல்லை, ஹெட்டு விழும் பாருங்களேன், நான் ஹெட்டு விழும் பாருங்களேன். வேறு லெவல் ஹெட்டு பாருங்களேன். ஷூ, வேறு லெவல் ஹெட் பார்த்தீங்களா கைஸ்? ஸோ இங்கே ஹெட்டு பட்டுச்சு. சரி ரைட்டு, பார்க்கலாம். சரி, நம்ம ரீலோட் பண்ணிட்டு இங்கே உள்ள கட்டணம் கிடச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறான்னு சொல்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சி இது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட சேனல்னால் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்க சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வாங்களா, வேறு லெவல் ஹெட்டு. ஸோ எனக்கு கில் எடுக்க முடியலவாங்களா? ஆதி அவங்க சைடில் இருக்கான். ஓ, டேஞ்சர் பாய் பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் பாய் அங்கே இருக்கான். எனக்கு அவன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி புரியல, பட் அவன் டேப் அடிக்கிறது அவன் புரியுது எனக்கு. ஸோ அவன் அந்த இது டேப் அடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறது எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இவன் எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அதை சீக்கிரட்டை. ஸோ வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ எங்களை ஜோன் வேறு 1-4 இதெல்லாம் இருந்திருக்கு. பட் அவங்க வந்து எனக்கு கில் எடுத்துட்டாங்க. அது ரைட்டு, நம்ம எலிமினேட் ஆகிருக்கணும், ஏன்னா அவங்க பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. பரவாயில்ல, நம்ம 1 ரவுண்டு, அவங்க 1 ரவுண்டு, பார்க்கலாம் என்னென்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக போனேன், ஏன்னா இதுவே 35 நிமிஷம் வீடியோ. இதை இப்படியே 10 நிமிஷம் ஹெச் மாதிரி ஃபிஸ்ட்டு எனக்கு குத்துது அதுவே. சரி, அது கண்ணுக்கு போல நான் ஃபிஸ்ட்டு சம்டைம்ஸ் தெரியாமலே குத்துது. அதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. சம்டைம்ஸ் ஃபிஸ்ட்டு குத்தி வச்சுருவேன். கண் இது பண்ண சொன்னான், இது பண்ண சொன்னான், கண்ணாச்சு சுட சொன்னான். அதனால தான் சம்டைம்ஸ் நான் இப்போ வந்து மோஸ்ட்லி அதனால தான் கிட்டத்தட்ட அதான் இது ஃபிஸ்ட்டு வச்சுருப்பேன். சம்டைம்ஸு சில சமயம் மாற்றிவேன், இந்த மேட்ச்சில் மட்டும் தெரியாமல் ஷூட் ஆயிடுச்சு, அதனால் வச்சுருந்தேன். சரி பாருங்களேன், பார்த்தீங்கன்னா மேலே இருக்கோம். ஐயோ போச்சு, இது பையன்தான் அதுல். பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆகிட்டான். வேறு லெவல்டா. பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க எங்கேயோ இருந்திருக்காங்க. 2 மீட்டர் இருக்காங்க, 2 கிலோமீட்டர் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ நாங்களும் 2, அவங்க 1, யார் ஜெயிப்பானு எங்களுக்கு தெரில. ஸோ செம்ம பதட்டமான மேட்ச் இதுவே. ஸோ தருண் இது போட்டிருந்தான். ஸோ அதை பார்த்துருப்பீங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவன் போட்டிருந்த ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அடிச்சிட்டான். எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் அது வந்து அந்த குளூவால் மேலே எனக்கு என் தலைக்கு மேலே அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இடிச்சிச்சு எனக்கு, அது தள்ளி நான் மூவ் பண்ண விட மாட்டேங்குது. சரி நம்ம இவருங்களேன், குளூவால் இப்படி பண்ணது தப்பா போச்சு இவருங்களேன். ஐயோ போச்சு, அவன் இது பண்ணிட்டான், திறந்து விட்டான். இவங்களாம் டேப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். கஸ்லன் வந்து அவுட் ஆகிட்டான்ப்பா. அட போனால் டேப்பும் மண்ணும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் ஜோன் வந்துச்சு. ரைட்டு வீடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் நம்மளுக்கெல்லாம் எங்கே கிடையாது, நம்மளாம் கேட்குறதே இல்லை. ஸோ அதெல்லாம் ஸோ நம்மளாம் இது இது பண்ணணுன்னா நம்மளாக தான் பண்ணணும், மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அவ்வளோதான் நான் எனக்கு வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுட்டேன். ஸோ நான் பண்ண தான் போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் பண்ண தான் செய்வேன். ஸோ அது சும்மாலாம் இருந்து முடியாது. ஸோ பண்ணுவேன், ஸோ ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே பாருங்களேன், வேறு லெவல் ரஷ் பண்ண பார்க்குறான். இட்டு பாருங்களேன் ட்ராகன். ஐயோ ஜோனு, இதில் பிடிக்காத விஷயமே உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காத விஷயமே ஜோனு தான். ஸோ முன்னாடி 20-20 குறையும், இன்றைக்கி இந்த வாட்டிலாம் இந்த நேரத்துலலாம் இப்போ இவ்வளோ ரொம்ப அதிகமாக குறையுது. பார்ப்போம் என்ன இதுன்னு. பார்த்தீங்கன்னா அடித்தான் பின்னாடி, இது ஐயோ முன்னாடி அடிச்சுட்டான். பரவாயில்ல, ஜெயில் ட்ரெஸ் போட்டு ஜெயில் கைதியுமே இருக்கான். சரி அவங்களும் 3, நான் வந்து 2, நாங்கள் 2. இதில் யார் ஜெயிப்பானே எனக்கு தெரில, பதட்டமான சுச்சுவேஷனு. ஸோ என்ன பண்ணுறதேன்னு தெரில. சரி நம்ம இப்படி கிட்ட போய் பார்த்தா, சரி குளோவலில் மாட்டியிருக்கோம், சரி நம்மளை ஃப்ரெண்டில் அடிக்கிறதுல நம்ம மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குளோவல் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ வந்து அது அப்படி நீங்கள் பண்ணுற அது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இது நீங்கள் குளோவல் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஃப்ரெண்டில் உங்களோட குளோவல் போட்டுங்க. ஸோ அது ஈஸியாக எடுக்கலாம். அடி ஹெட்டு பட்டுருச்சுன்னு நினச்சா கடைசியில் பாடியில் அடிச்சுட்டேன், ஆனால் எனக்கு இல்லை வரல. பின்னாடி அவனுக்கு வந்து அடிச்சுதான்ப்பா, அதான் ஒரு இது சோகமான விஷயமே. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நாலு ரெண்டு நாங்கள் ரெண்டு, யார் ஜெயிப்பானே தெரில, என்ன வாட் இஸ் வாட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் பாருங்களேன், இது மூவ் ஆகிட்டுருக்கோம். சரி நம்மளுக்கு கில்லு வரும்னு பார்த்தா இதில் ஒரே ஒரு கில்லு மட்டும் டேமேஜ் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்ம ஆட்டம் வச்சுருக்கான், அளவுக்கு வச்சுட்டான், அளவுக்கு வச்சுருக்கான், அதனால் வேறு லெவல் ஸ்பீடு. வேணும்ல இங்கே இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாரி. பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, ஐயோ பையன் எங்கே போ சார் எங்கே போனீங்க, பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை, ஓ ரைட் அங்கே இருக்கான் அவன் வந்து சின்ன 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 கேப்பில் ஒழிஞ்சிட்டு இருக்கான். நம்மள இது அம்மாங்களே திரு எங்கே தப்பிச்சு ஓட்டான். சரி இது ஒரு சம்மாடி வச்சுருக்கவன் அப்போ பரவாயில்ல, ஏடபிள்யூ வச்சிருந்தா இப்படி தான் இருக்கும். ஸோ ஏடபிள்யூ கடைசி ஒன்று வேறு லெவலில் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஸோ ஒன்று அடிக்கக்கூடாது, இல்லை அவனுக்கு கில்லு வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதில் வேறு லெவல் மூவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் பரவாயில்ல, இங்கே ஒருத்தர் நாக் பண்ணிட்டு இங்கே ஒருத்தனை அடிக்கலான்னு போச்சுல எலிமினேட், நான் அது பிளேஸ் ஒன்றால் இதை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஐயோ ரெண்டு கிலோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டா, பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் இருந்த கௌஷிக் எடுத்துட்டான், வேறு லெவல் வேறு லெவல்டா வேறு லெவல் கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா MP40 இதில் எனக்கு ஒரு கில்லு வந்திருக்கோம், ஆனால் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன், நீங்களே பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. சரி நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு பார்த்துட்டேன், வேறு லெவல் அடி அடித்தேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்டான் பாருங்களேன், மெக்கிட் லைஸாக போட்டிருக்கீங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே க்ளூவால் எடுத்து தப்பா போச்சு. பார்த்தீங்கன்னா அடிக்கச்சில அந்த கில்லு அடிச்சுட்டான், டே இந்த கில்லு பார்த்தீங்கன்னா இவன் ரெண்டு பேரும் ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னத்த சொல்ல பரவாயில்ல பீக்கச்சு, ஓ மித்துன்னு இதை எனக்கு பார்க்கலயே எனக்கு வேறு மாதிரி தோணுச்சு, அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறது ஏதோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு திலீப்பன் சாவஸ் இது என் தம்பியும் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அவன் ஜம்ப் ஆகிட்டு இருக்கான். பரவாயில்ல விடுங்கள் பார்க்கலாம். சரி நம்ம இப்படி குளோவால் போட்டு குளோவால் போட்டு அவங்கள ஒருத்தனை அடைச்சிட்டாங்க, அவனை உடச்சான் வரணும்னா கடைசியாக அவன் வந்து வெள்ளை ட்ராக் ஆயிடுச்சு வந்து தப்பு பண்ணிட்டாது. ஏன்னா வெள்ளை ட்ராகுங்களேன் குளோவல் போட்டான், ஐயோ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆகிறது உறுதினே. ஏன்னா எனக்கு வந்து ரீலோட் பண்ணலை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆனால் அவன் வந்து நிறைய இது எடுத்திருக்கான். சரி பரவாயில்ல, சிக்ஸ்த்து வந்துட்டோம். இதில் வந்து பாருங்களேன் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. பாருங்களேன் என்ன புரிய ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல. ஆனால் இவன் கில் எனக்கு வந்திருக்கும், ஆனால் என்ன பிரச்சனை பாருங்க சைடில் அடிச்சுட்டான் ரெண்டு பேர். எங்கே போறீங்கன்னு பொறுத்து என்னை பிடிச்சிட்டான். பரவாயிட்டு விடு பார்க்கலான்னு பார்த்தா இவங்களே இவனும் ஜெயிச்சிருக்கலாம்னு ஒரு ஜெயிக்கிற சான்ஸ் கிடச்சிட்டான். விட்டுட்டான் இது ஒரு விட்டுட்டான் ரெண்டு ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அடி அடித்தான். ஆனால் என்ன என் தம்பி நாக்கில் இருக்கான், ஊந்து ஊந்து போயிட்டுருக்கான் பாவம், ஊந்து ஊந்து பையனை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தமே நடந்துகிட்ருக்கானே. பரவாயில்ல இம்பாருங்களா ரினியூ பண்ணிடுவான், என்ன ரினியூ பண்ணி அப்போ கற்று சொன்னான், நீங்கள் ரினியூ பண்ணுங்கடா ரிவ்யூ பண்ணுங்கடான்னு கஸ்ல இவன் ரிவ்யூ பண்ணிட்டான். நான் உயிரோடு இருக்கிற நேரத்துலேயே அவன் ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணுறது இப்பாருங்களா, நாலு அங்கே ஆறு, நாங்கள் ஆறு அங்கே நாலு, இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் அவுட் ஆகிற சுச்சுவேஷன் மாதிரிலாம் இது இருக்குது. சரி பரவாயில்ல மோக்கம் வச்சுருக்கான் இந்த நேரத்துலையா, ரைட்டு பரவாயில்ல விடுங்க. பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணணும் நினைக்கிறேன், அதான் ஜோசப் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு டாப் அப் பண்ணலாத மாதிரியே சொன்னான். அதில் முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும், ஒருத்தனே ரெண்டு பேரும் முடிச்சுட்டான். பட் எனக்கு நிறைய கிளி வந்திருக்கும், ஆனால் என்ன நாக்கிலே முடிஞ்சிருது. அதை விட நாக்கிலேருந்து அவங்க பக்கத்தில் இருக்க உயிரோடு இருந்திருக்காங்க, ரெனியூ பண்ணிடுறாங்க, அதான் பிரச்சனை. இதில் நான் ஜெயிக்க வேண்டியது தான், ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன், தப்பு நிறைய இதை பண்ணேன். இதை டயரில் ஜம்ப் பண்ணி அந்த சைட் போயிருந்தால் அவங்க வந்து கும்பலாக அடிச்சிருப்பாங்க, அதனால தான் நான் குதிக்கலாம்னா குதிச்சிருந்தா வேறு லெவலில் அவன் பார்க்காமலே லைட்டாக பார்க்காமலே குதிச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் வந்து இது அடி பண்ணிப்போம் வேறு லெவல் வேறு லெவலில். பார்த்தீங்கன்னா இவங்க க்ளூவால் போட்டோம், க்ளூவால் போட்டு அவன் பாருங்களேன் கேப் தெரிஞ்சது, ஆனால் இதே இல்லை பாருங்களேன் அடி அடித்தேன் வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சது தான் இதாகிடுச்சு, ஊந்து போவாச்சு தானே இந்த பையனே. சரி நெக்ஸ்ட் என்ன நினைக்கிதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கௌஷிக் வேறு லெவலில் அடிச்சான், வேறு லெவல் பாருங்க ஆஃப்லைன் போயிடுவான். அடப்பா ஏன்டா ஆஃப்லைன் போனேன், என் பையன் என் தம்பி தான் தும்பிட்டான். பரவாயில்ல விடுங்க அதெல்லாம்,
தும்மல்லாம் வரதான் செய்யும். அதுக்குன்னு என் பக்கத்தில் இருந்தால் தும்புவாங்க. ரைடு விடுங்க பாருங்களா, திலீப்புங்களா ஈஸியாக எடுத்துருக்கலாம், நான் சுட்டு சுட்டு உடச்சிட்ருக்கேன். ஏய் அந்த கிள்ளு எனக்கு கீழ்னு பார்த்தா அவனுக்கு, அவன் விட்டுடான். யார் கடைசி அடித்தான்னு தெரில, ஆனால் பரவாயில்ல என் காலில் விழுந்துட்டுருக்காங்கப்பா பக்கத்தில் இருக்கவங்க. ஸோ விடுங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள், முன்னு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுருந்துச்சு உடனுக்குடன் வரணும். தேங்க்யூ, பை பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் போகிறதே இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் போகிறதுனால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஆல் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பை, சி யூ.